சூதாட்டி அடக்கமாகி இருக்கிறார். கோவிந்த சுவாமிகள் நாராயண தாண்டவராய சுவாமிகளிடத்திலும் அவர் இயற்றிய திரு கைவல்ய நவநீத நூலின் மேலிருந்த பக்தியாலும் ஆலயத்தின் தென்புறத்தில் ஜீவசமாதி ஆவதற்கு இடத்தை தேர்வு செய்து அங்கு சிமெண்டினால் ஒரு வட்டமான பூ ஒன்றை அடையாளம் செய்து வைத்தார். ஆனால் குப்பம்பட்டி திரு நடராஜன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தமையால் 8/6/1970 நன்னிலத்திலிருந்து கொப்பம்பட்டி புறப்பட்டார். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இரண்டு ஞானிகளான இந்திய வேதாந்த நூலில் முதலிடம் பெறுகின்ற திரு கைவல்ய நவநீதம் என்ற நூலை இயற்றிய ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகளின் பெருமைகளையும் ஞானத்தையும் இவ்வுலகிற்கு காட்டி ஆலயத்தை அமைத்து தந்த ஸ்ரீ மகா கோவிந்த சுவாமிகளின் திருவடிகளை நன்னிலம் வாசிகள் வணங்கி மகிழ்கிறார்கள். மகா கோவிந்த சுவாமிகளின் சீடரான திருமருகல் பத்மநாத சுவாமிகள் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகள் ஜீவசமாதிக்கு 40 ஆண்டுகளாக குரு பூஜை செய்து வந்தார். பிறகு பத்மநாத சுவாமிகள் இறையடி சேர்ந்தார். கொப்பம்பட்டியில் மகா கோவிந்த சுவாமிகள் ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர ஆசிரமம் துவக்கி வைத்தார்.